மிஸ் வங்காள விரிகுடா படத்தின் இசைத்தட்டை திரு கருடானந்த சுவாமிகள் அவர்கள் வெளியிட டாக்டர் முகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் தாய் மற்றும் தந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஃபேமிலி ஷாப்பிங்கை டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த வங்காள விரிகுடா வந்து இதுக்கு சோழ ஏரின்னு ஒரு காலத்துல பேர், 9ஆம் நூற்றாண்டுல சோழ ஏரி, சோழ கடல்னு பேர். ஏன்னா ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர் காலத்துல அவங்க வந்து கடற்படையோட போய் ஒரு மன்னன் கிட்ட இருந்து அந்த வங்காள வீரோ ஆக்கிரமிச்சு தன் கைவசம் வச்சிருக்கும் போது தான் அந்த பேர் வந்திருக்கு. அது ஏதாவது சொல்ல வர்றாரா? ஒன்றுமே புரியல. சரி போயிடுவோம், பார்த்து பேசுகிறோன்னு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தா பாடல் வந்து இப்படி இனிக்க விசையும் போட்டிருக்காரு, ஒரு காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு. மொத்தத்தில் எனக்கு தெரிந்த வரையிலும் இது ஒரு கிராமப்புற வாழ்வியல் கதையாக தெரியுது எனக்கு. சமூக நீதி கேட்குறார் அது மட்டும் தெரியுது, ஆங்கிரி இனிமேலாம் நடிச்சிருக்கார். ஸோ இப்படி எல்லா துறையிலும் வந்த இவர் வங்காள விருதுக்கு விரிகுடா இப்போது இவர் கைவசம் இருக்கிறார். ஸோ சோழராஜன் கிட்ட இருந்த வங்காள விரிகுடா இப்போது நமது, இது ஒரு கைத்தட்டல் நீங்கள் கொடுங்க, குகன் கைவசம் இருக்கு இந்த படம். எத்தனையோ படங்கள் இருக்கின்றன, எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள், திறமைகள் பலவிதம். ஒரு ஒரு திறமைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், இன்னொரு திறமைக்கு வெற்றி கொடுக்கும். எப்படின்னா திறமைகள் வந்து ஒருவர் திறமையை நீ இன்னொருத்தர் திறமைக்கு வந்து ஒப்பிட முடியாது. இது ஔவையார் எப்பவோ சொல்லி வச்சுட்டார். என்ன சொன்னார்? வான் குருவியும் கூடு வல்லருக்கு தொல்கரையாம், தேன் சிலம்பி யாவர்க்கும் செமிரிதாம், யாம் பெரிதும் என்றும் நீ வலிமை சொல்ல வேண்டாம் தான், எல்லாருக்கும் உகந்தெளிவு. வான் குருவியின் கூடு வேறு விஞ்ஞானி கட்ட முடியுமா? ஈச்ச மரத்தில் தூங்குறதை பார்த்துருக்கீங்களா? வல்லருக்கு பிடிக்கிறது அதை யாராவது செய்ய முடியுமா? எந்த விஞ்ஞானி செய்ய முடியாது. தொல் கரையாம் தேன் கூடு யாராலும் கட்ட முடியும்? முடியாது. சிறந்த வேலை யாரால பின்ன முடியக்கூடிய போல இவருக்கு ஒரு திறமை இருக்கிறது. அது படத்தில் காட்டியிருப்பார். இந்த படம் வெளிவந்தவுடன், அது வெற்றி பெற்றவுடன் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இப்படி தைரியமாக வரும் ஒரு இளைஞர், நானும் திரைப்பட துறையில் ஜெயிப்பேன் என்று வந்திருக்கிறார். இவருக்கு நான் சொல்வது என்னவென்றால், நாம் எல்லோரும், நானாகட்டும், கலைமாமணி பிரபாகர் ஆகட்டும், பி பிரபாகர் ஆகட்டும், மற்றபடி இருக்கும் பெரிய புகழ்பெற்ற இயக்குநர்கள் எழுத்தாளர்களாகட்டும், இல்லை சிநேகன் ஆகட்டும், ஒன்றே ஒன்று நமக்கு பாரதிதாசன் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். எப்படி என்றால், உங்கள் கதைகள் சமூகத்திற்கு பயன்படும். அதை இவர் எப்படி சொன்னார் என்றால், சீரியனர் கொள்கையினை எடுத்துக்காட்ட சினிமாக்கள் நாடகங்கள் நடத்திடல் வேண்டும். கோரிக்கை பணம் ஒன்றே என்று சொன்னார், கொடுமை இதைவிட வேறே என்ன வேண்டும்? பாராதனல் காட்சிகளை பார்ப்பதற்கும், பழமை நிலை நீங்கி புதுமை சேர்ப்பதற்கும், ஆராய்ந்து மேல்நாட்டார் சினிமாக்கள் நாடகங்கள் செய்கின்றார், முன்னேற்றம் காண்கின்றார்கள். ஒரு நாட்டின் வேரில் உள்ள பகையை நீக்கி உட்புறத்தே புத்தொழியை சேர்ப்பதற்கும், பெருநாட்கள் முடிந்தாலும் முடியா ஒன்றை பிடித்த பிடியில் பிடித்து தீர்ப்பதற்கும், பெருநோக்கம் கொள்வதற்கும் பெருநாட்டார் சினிமாக்கள் நாடகங்கள் செய்கின்றார். என்றும் திருநாட்டில் பயனற்ற சினிமாக்கள் நாடகங்கள் தமிழர்களை பிந்தைய தள்ளும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா! விரச குப்பைகள் அதெல்லாம் வந்து இல்லை, கதை வேண்டும். உன்னுடைய கதையில் என்ன வகைமை இருக்கிறது, எந்த கருத்தை சொல்ல வருகிறாய், அது அட்லீஸ்ட் சமூகத்தில் ஒரு 1000 பேருக்கு அவர் பயன்படுகிறதா என்று நினைத்தால் அது கோடிக்கணக்கான மக்களுக்கு பிடிக்கும். அப்படித்தான் நாங்கள் எழுதுகிறோம், பயப்படுகிறோம். பேனாவை எடுத்து விடுவதை, நான் எழுதும் இந்த கதை, இந்த திரைக்கதை, இந்த வசனம் வெற்றி பெறுமா என்று உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே தைரியமாக 21 கிராஃப்டையும் பண்ணியிருக்கிறார். எங்கள் இயக்குநர்கள் சங்கத்தில் மட்டும் உறுப்பினர், மற்ற சங்கங்களில் உறுப்பினராக இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இது எனக்கு அன்பான வேண்டுகோள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று உங்களது முயற்சி திருவினையாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். போராளியா களத்துல இறங்கியிருக்காரு பாடலாசிரியர் சினேகன் அவர்களை பேசுமாறார். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன். நான் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் நின்றுட்டு வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும். அல்லது நிறைய பிரபலங்கள் இருக்கிற மேடையில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறது, அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும். ஆனால் இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் கருதுகிறேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய மாப்பிள்ளை குஹன் தான். ஏன்னா நான் வந்து பழகின காலத்தில் நிறைய அண்ணன் சொல்லி தான் நிறைய பேர்த்த சினிமாவில் கூப்பிடுவேன். நான் அதிகமாக மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் குஹன். நான் பார்த்த கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கணத்திலிருந்து இந்த கணம் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் அண்ணன் பிரபாகரன் சொன்னது போல் அந்த சினிமா மேலே உள்ள காதலும் அவனை ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து பல காலகட்டங்களை தூக்கி எரிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ காலம் அவளை இதெல்லாம் சளிச்சு இந்த மேடைக்கு வர்றதுக்காண்டி அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்தில் எழுதவே முடியாது. ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்திலையும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது. அப்படி அவன் இப்போ அண்ணன் சொன்னார், ஒரு தண்ணீர் கதை சொன்னார், சல்லடையை தூக்கி எறிஞ்சவன் நிறைஞ்சிருச்சுன்னாரு. ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது, தண்ணீரையும் சல்லடையால் அல்லலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தால். அந்த பொறுமை தான் இன்றைக்கு இந்த மேடையை வந்து குஹனுக்கு கொடுத்துருக்கு. உனவே குஹன் அவரை வாழ்த்த வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் இப்போ தான் அறிமுகமானார். பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஏன்னா பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று. பேசும்போது பரவாயில்லை, எந்த வர்ணாசிரமத்துக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கருணானந்தம் இருக்கிறத வந்து இந்த ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப பகுத்தறிவாளரமாக இருக்கார், ஆன்மீகத்துலேயும் ரொம்ப நேர்மையாக இருக்கார். அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படம் இந்த களத்துக்கு இங்கே வரத்துக்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர் ஜெசிகா. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து குஹன் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலைகள், ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, மாப்பிள்ள யாரை கூப்பிட்றதே தெரில, எல்லாம் தேர்தல் நேரமாக இருக்கிறாங்க. நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணோம். ரெண்டு விஷயம், ஒன்று தேர்தல் பிரபலங்களை பயமுறுத்தியது, இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயமுறுத்தியது. ஏன்னா எதுக்குள்ளேயும் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே குஹன் மீது உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ளே இந்த வளாகத்துக்குள்ளே வந்தால் எங்கே நிறமாறி போய்விடுமோங்கிற ஒரு பயம். அநேகமாக ஒரு 50-60 பேர்த்துக்கிட்டனாவது நம்ம தொடர்பு கொண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ தான் சொன்னார், மாமாப்பிள்ள யாருமே வேண்டாம், நம்மளை நம்பி யார் வராங்களோ உட்கார வச்சு நம்ம பண்ணுவோம்னாரு. அப்போ நான் சொன்னேன், 21 டிபார்ட்மெண்ட் நீ கையில் எடுத்துட்ட, நான் கூட வேண்டாம், இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்கட, அதுதான்டா வெற்றி. ஏன்னா உனக்கு நீ அவனை விட என்னை யார் உன்னை நம்ப போப்பறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவ்வளோ தன்னம்பிக்கை. அதேமாதிரி அண்ணன் சண்முகமாக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இயக்குநராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நட்பு ரீதியாக இங்கே வந்தோடனே அவர்களுடைய பிரியமானவர்களாக மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்கே வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரையும் கூப்பிடலவில்லை. குஹன் என்னத்தை சம்பாரித்தாரோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மனுஷங்களை நிறைய சம்பாரித்து வச்சுருக்கான். எந்த பக்கம் போனாலும் சரி, எப்படி தான் இவனால் அந்த உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு தெரியவே தெரியாது. அவ்வளோ உற்சாகமானாலும் எப்போ கேட்டாலும் பகிரங்கமாக ஏதோ ஒரு டால்பின் சவுண்டில் பேசுகிறது மாதிரி தான் அவன் குரல் இருக்கும். எனக்கு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டவல் டைலாக்லேயே பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் மீறி சினிமா ஒருத்தனை மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளாம் சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குநராகவே இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே 5 வருஷம் 6 வருஷம் போராடிட்டு முடியாமல் மறுபடியும் தன் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாமலும் இந்த ஊரில் வாழ முடியாமலும் எத்தனை பேர் இங்கே நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சலிப்பும் வந்துடும் சினிமா மேலே. ஆனால் இத்தனை வருட காலம் அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு இருந்த போது ஏறத்தால் ஒரு 30 வருஷமாக கஷ்டப்படுறான் ஐயா. இப்போ தான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன். எங்கள் ஊர்லன்னா ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன், எங்களுக்கு சினிமாவில் யாரையுமே தெரியாது ஐயா. ஊரில் எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன், ஆனால் இந்த ஊரில் சினிமாவில் எங்களுக்கு என்னையா செய்ய முடியும். ஏதோ ஆசைப்பட்டான், ஏதோ பண்ணுறானோ, வந்துட்டான் மேடை வரைக்கும் வந்துட்டான், இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது தான் தெரிஞ்சு, இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதே சினிமாக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச வரம். போய் ஜெயிக்கலன்னா மரியாதையாக மாடு மேய்க்கவாட, கல்யாணத்தை பண்ணடா, வியூரில் இருக்கலாம், வயக்காட்ட போடுறான்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பற்றியில் ஆசைப்பட்டுட்டல போ, எதுவாவது பார்த்தோம்னா
எங்கள் அம்மா அப்பாவை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும் போது அந்த வரிகள் தான் அப்பாவை பார்க்கும்போது யாகம் வந்துச்சு. உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை, அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை. இப்படி ஒரு ஒரு கவிதை ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா நான் கடைசி பையன், எட்டாவது பையன். அதில் ஒரு வரி சொல்லியிருப்பேன், எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, எனக்கான சிந்தனைகளையோ என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே, அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பேன். ஒரு நீண்ட கவிதை. அதனால் அவன் என்ன செய்கிறானே தெரியுமோ தெரியாதில்லை, அமைதியாக இருந்து அவனுக்கான வழியை திறந்து விட்டதுனால நிஜமாக நீ விழுந்து விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா காலத்தில் தான். ஏன்னா எப்போதுமே ஒரு சகோதரியை பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும். அதுங்க பார்க்கும்போது பார்த்தோம் ஒரு தோழமையோடு அவங்க வந்து அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில் வரத்து கொண்டு யான் தம்பி ஏறி நிற்கிறான், என் அண்ணன் ஏறி நிற்கிறாங்கிற அந்த பாசங்கிறது வேறு. எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விடம். எனக்கு இதில் என்ன இன்னும் கொஞ்சம் மரியாதை உண்டு குகன் மேல் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் தஞ்சாவூரில் பேராவூரணிங்கிற மாவட்டத்திலையா அங்கே வந்து குருவிக்கரம்பி சண்முகம், அவங்க வம்சாவளியில் அதாவது ஒரு வகையில் பெரியப்பா முரன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த வம்சாவளியில் வந்து அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய தெரியும். பாக்கிய ஐயா பாக்கியராஜ் மூலியமாக தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார். அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ்துறை தலைவராக இருந்தார், பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் எழுதின முதல் பாட்டு, கவிதை அரங்கேறும் நேரும் மலர் காடைகள் பரிமாறும் தேகம், இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த ரத்தத்திலேருந்து அந்த உணர்வுலேருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேலே ரொம்ப எனக்கு பாசம் உண்டு. எப்படி வந்து சொந்த படம் எடுத்து கண்ணதாசன் ஐயா நஷ்டத்தில் போனாரோ, சொந்த படம் எடுத்து எப்படி மு மேத்தா ஐயா நஷ்டத்தில் விழுந்தாரோ, அதே போல் ஒரு காலகட்டத்தில் சொந்த படம் எடுத்து குருவிக்கரவை சண்முகம் ஐயாவும் அவர் ஒரு இழப்பை சந்தித்தார். ஆனாலும் தன் முன்னவர்கள் இழந்ததை பின்னவர்கள் பிடிப்பது என்பதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த காலம் என்னை துரத்தி கொண்டே இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில் ஓடி வந்து இந்த இடத்துல நிற்கிறான். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் நான் எதை பற்றியுமே பேச மாட்டேன். உழைப்பவன் இறைவனின் பிள்ளை, உழைப்பவன் தோற்பதே இல்லை, நீ ஜெயிச்சிட்ட, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் மாதா பிதாவை முன்னாடி உட்கார வச்சு குரு என்ற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து இந்த விழாவை சிறைப்படுவதற்காக என்னை வரவழைத்த குகன் சக்கரவர்த்திக்கும், இந்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பனுடைய கலைஞர்களும் புரொடியூசராக இருக்கலாம், தொழில் எந்தென்ன சினித்துறையில் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் இங்கே வந்திருக்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனால் நீ ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நீ குகர் கூட கஷ்டப்பட்டு தான் இருந்தார், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு யார் தெரியுமா மிக வெற்றி பாதையில் உங்களை ஜெயிக்க வைக்கிறது? எல்லா ஆத்மாவுக்கும் சிறந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய உன்னுடைய மாதா பிதா மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். அது ஸ்னேகன்ஜி அதை சொன்னார், அப்பா அம்மாவை பற்றி அவருடைய பிக் பாஸில் கூட அதை சொல்லியிருந்தார். அதை நான் கூட அவர்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருந்தேன். தயவுசெய்து யார் ஒரு மனிதன் தோல்வியில் இருக்கின்ற பொழுது தன் பிள்ளை போய் தன் தகப்பனாரிடம் காலில் விழுகின்ற பொழுது ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது அப்போ அந்த அம்மாவுடைய கண்களில் கண்ணீரும் நீரும் சுமந்திருக்கும் அப்படிங்கிற கண்ணில். என் பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் முடியல. அந்த ஆத்மா அப்படியே பயங்கரமான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அதுதான் பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு. அந்த எடுத்து விபதி விடுவாங்க பாரு, அந்த நேரம் கண்ணில் கலங்கிட்டு இருக்கும், என் பையன் ஜெயிக்கல, என் பையன் தோத்துட்டு இருக்கிறான், இவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதனால இங்கே வந்திருக்கிற கலைஞர்கள் பல ஊர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாரு, குகன்ஜி கூட தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் இங்கே வந்து நிறைய கலைஞர்கள் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள் நிறைய பணத்தை போட்டுட்டு படம் எடுத்துட்டு பாதி படம் எடுக்க முடியல சாமின்னு புலம்புறவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான், அம்மா அப்பா அம்மா காலில் போய் விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இது உணர்ந்து இல்லை, இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறது. சக்தியினுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தி
மாதா பிதா தான் இந்த பிரபஞ்சம் உன்னை இயக்கிறது, அதுக்கு இந்த பஞ்சபூதங்களும் செய்ய உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த படத்தினுடைய படங்கள் மிக நுட்பமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வங்காள விரிவுடனுடைய படம், அதுவும் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறுதுன்னு பத்திரிகையில் பார்த்தேன். என்ன வேற கலைஞர் அரங்கத்தில் கூப்பிட்டுருக்கிறாரே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்மெல்லாம் ஆன்மீகத்திலிருக்கும் இங்கே திராவிடத்தினுடைய சபையில் நடக்கிறது, இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார், நம்ம போய் தான் ஆகணும் என்ற கட்டாயத்தில் வந்திருக்கிறேன். இருந்தாலும் எல்லாருக்கும் எம்ஜிஆருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கலைஞருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்க செய்த தொழிலினுடைய பக்தி, அவங்க செய்த அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பக்தி எதில் இருந்ததுன்னா, அந்தந்த தொழிலில் அவங்கவுங்க சிறப்படைந்தார்கள், அதனால தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், அதனால தான் இந்த உலகம் அவர்களை பாராட்டுகின்றது என்ற விதத்தில் இந்த விஷயத்தை உங்களிடம் தெரிவித்து கொண்டு வங்காள விரிகுடா வெற்றி பெற எனது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களும். அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சகோதரிகளாக வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்திலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், பல படங்கள் எடுக்க வேண்டும், அவர் இன்னும் பல விஷயங்களை இந்த இந்த உலகத்திற்கு திரையுலகம் மூலமாக அவர் சிறப்படைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் எனக்கு அவர் அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் சார். எதுக்கு போவேன்னா, கொடைக்கானலில் ஒரு மகாலட்சுமி டெம்பிள் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதி வச்சுருக்கிறாரு. உண்மையை சொன்னேன், நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் அவன்கிட்ட, அவ்வளோ அருமையாக வச்சுருப்பாரு. எப்படி தான் வாசிப்பார் மகாலட்சுமி, கையிலே வாச கையிலே வாசித்து அந்த பாட்டை அவ்வளோ அருமையாக பாடுவார். அம்பா மகாலட்சுமிக்கு அந்த பாடல் எட்டி வச்சுருக்கிறாரு, அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. மிக விரைவில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய அந்த விழா எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் குகன் சக்கரவர்த்தி. அப்புறம் அதுக்கடுத்தது சிநேகனையா, சிநேகனையா நீங்கள் மென்மேலும் வளரணும், உங்களுடைய உங்களுடைய பாடல்கள் உங்களுடைய திரைக்கதைகள் நிறைய, உங்களுடைய வளர்ச்சி குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த சினிமா துறையில் நீங்கள் மேலும் வெற்றி பெற எனது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். இந்த மாதிரி கோடீஸ்வரனாகவும் குறுநில மன்னனாகவும் வாழ்றதை விட, இதே வங்காள விடா கடற்கரை ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்ததுக்கு அப்புறம் வெளிநாடு உலகத்தையே அழுக வச்ச ஐயா அப்துல் கலாம், நானும் அவர் வழியில வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடை. நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காள விடா சம்பந்தங்கள் தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிவிடம், புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள விரிவிடம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிவிடம், டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிவிடம். இந்த வங்காள விரிவிட கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் ஓயாமல் இருக்கட்டும். நட்புடன் குகன் சக்கரவர்த்தி யாருன்னு முடிச்சிருப்பேன். அடுத்து படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்டில் ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சருக்கு. எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க, கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது, ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது, எந்த அடிப்படையில் இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமாக வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேலே வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டுலாம் அடிக்க வந்துட்டேன், ஏன் பேச வந்துட்டேன், என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்துருக்க, இல்லை மச்சான் அதுக்கு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை உங்ககிட்டயும் நான் இங்கே சொல்ல மாட்டேன், சினிமா பாரு. அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கிறது யாரும் வெளியிலேருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க. முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை, அது மிகச்சிறந்த சரியான மேடை, தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளர், மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையை நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன்.
அவர் வந்து எனக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே அனுப்பிவிட்டார். அப்போ டிஆர் பாலு, எச்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மச்சான் உட்காந்துருக்கார் சுரேஷ், வாண்டு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவரை நம்பி தான் வருவார். எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடென்ட்ல. அப்போது சாமியை கும்பிட மாட்டேன். ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகல தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து. அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம். அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. எங்கள் மாமா, மாமா பசங்க, சின்ன பசங்க. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் பாருங்க. இதான் ஒன்று, பாசம் மட்டும்தான். இங்கே காசு உங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும். பெரிய ஆள்னு சொல்கிறவெல்லாம் படம் எடுக்க முடியாது. அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்களே நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்கே படம். நல்ல வாம்பும் படம் எடுக்கும். நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம். அறிவாளிகள் வர்ற இடம். அப்படி ஒரு மேடை இந்த மேடை. எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு, நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள விரிகுடா திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன். பணிவன்புடன் மக்களோடு நான். இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணால் இங்கே கூட்டம் நிறையா வரலாம். நான் நல்லா பெரிய பேச்சாளர், நல்ல நடிகை, நல்ல டைரக்டர்னு சொல்லலாம். அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும். எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யார் கிடைச்சிருக்குன்னு தெரியாது. அப்படி ஒரு அப்பா அம்மா. அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும், யார் சிநேகனன். அவங்க அப்பா அம்மா மேலே வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளை சிநேகன். நானும் போய் அவனை கூப்பிட்டு, மாப்பிள்ளை எங்கே இருக்கு, மாப்பிள்ளை சொல்லு மச்சான், மச்சான் எங்கே, என்ன 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 ஒன்று வச்சான், என்னென்ன வச்சான் மச்சான். அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்தில் யாருமே உன்னை நம்பி இங்கே வந்து பேச முடியாது மாப்பிள்ள. இதில் பாதி பேருக்கு கட்சி, பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்கு மாப்பிள்ள. பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க, இடம் கொடுத்தா முக்கால்வாசி பேர் வருவாங்க. இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு, ஆனால் பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்த ஒரே ஆள் ஏன் மாப்பிள்ள. இதை விட பெருமை எனக்கு என்ன வேணுமா? வந்து பேசினா கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தேன், ஜெயிச்சிட்டேன்டா மச்சான். படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல படம், தரமான படம், அருமையான பாட்டு, சரியான மெட்டு போட்டு பாடியிருக்கிறேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, நடனம், சண்டை பயிற்சி, பின்னணி பாடகர், பின்னணி இசை, ப்ரொடக்ஷன், டிசைனர், டைட்டிலிங், சிகை அலங்கார, வெளிப்புற படப்பிடிப்பு, தளங்கள், ப்ரொடியூசர், டேரக்டர், அப்படி பாஸ். இதுக்கே ட்ரைனிங் எடுத்துதான் பஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை இந்த மேட்ரெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நீல் முருகன் அண்ணா. நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். ஓகே, பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எப்படின்னு உங்களை பார்க்கலாம் சொல்கிறது குகன். நான் சொல்கிறது குகன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி குகன் பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே, ஓகேண்ணே. அதுக்கப்புறம் ஓகேண்ணே, ஃபங்க்ஷனுக்கு ஆன்ல எல்லாம் புக் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு, எல்லோரும் வந்தா குகன் ரெடி ஆகிட்டே வர்றியா வா. மூணு நாள் தான் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறதுலையும் என்ன மாதிரி படக் படக் படக்கு நடிக்கணும் நமக்கு தான் தெரியும். காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைடா, என்னை நம்புடா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மிகச்சரியானவர். அதனால தான் பிஆர் வந்து பெரிய லெவலில் இருக்கிறார். நிகழ்வு எனக்கு தெரியும் சத்தியம். சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாருக்கும் பெரிய மனுஷனாக ஏற முடியாது. நல்ல தலைமுடிய பல பலன் வச்சுருந்தா கூட ரஜினிகாந்த் ஆயிட முடியுமா? முடியாது தெளிவா. எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாளைக்கு எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இது கண்டினியூ ஆகும். நான் உழைக்கிறேன் என்னை ஆசீர்வதிக்கிறேன்.